நாட்டில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் அக்டோபர் முதலாம் தேதி நீக்கப்படும் என வெளியாகும் தகவலை சந்தேகிப்பதாக இலங்கையில் முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தேசிய சந்தைக்கு விநியோகிப்பதற்கு டீசலை கொள்வனவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் பிரதிபலனாக அக்டோபர் நடுப்பகுதி வரை ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் வைத்து ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார்.